மாநில அரசுகளுக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையாக 86,912 கோடி ரூபாயை விடுவித்தது ஒன்றிய அரசு. வரும் மே 31 தேதி வரைக்குமான ஒட்டுமொத்த இழப்பீடும் வழங்கப்படுவதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கு 9,602 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி இழப்பீடு ஒதுக்கீடு. ஒரே மேடையில் பிரதமர் மோடி முன்னிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்திய சில நாட்களில் ஒன்றிய அரசு நடவடிக்கை. காவிரி பாசன மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2வது நாளாக சுற்றுப்பயணம். விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகளை வழங்கியதுடன் குறுவை சாகுபடி பணிகளையும் நேரில் ஆய்வு. மேட்டூர் அணையில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கும்பகோணத்தை அடைந்தது. நெல் மணிகள் மற்றும் மலர்களை தூவி விவசாயிகள் வரவேற்பு. மாநிலங்களவை தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவு. தமிழ்நாட்டில் திமுக சார்பில் 3, அதிமுக சார்பில் 2, காங்கிரஸ் சார்பில் 1 போட்டியின்றி தேர்வாவது உறுதி. நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவை ஆகிய இரண்டிலும் ஒரு முஸ்லீம் உறுப்பினர் கூட இல்லாத கட்சியாகிறது பாரதிய ஜனதா. ஒன்றிய அமைச்சர் நக்வி உள்பட 3 பேரின் பதவிக்காலம் நிறைவு. தற்போதைய 22 வேட்பாளர்களில் ஒரு முஸ்லிம் கூட இல்லை. நாட்டின் பொருளாதாரத்தை சிறப்பாக கையாண்டது மன்மோகன் ஆட்சியா மோடி அரசா? 2004 ஆண்டு முதல் தற்போது வரையிலான புள்ளி விவரங்களை ஒப்பிட்டு ஓர் அலசல். ஒன்பது மற்றும் SSLC வகுப்புகளுக்கு தொழிற்கல்வி பாடத்திட்டம் ரத்து. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. பெரியார் பல்கலைக்கழகம் நடத்தும் தொலைதூர பட்டப்படிப்புகள் செல்லாது என்று யுஜிசி அறிவிப்பு. முன் அனுமதி பெறாமல் தொலைதூர படிப்புகளை நடத்துவது குறித்து விசாரிக்குமாறு ஆளுநருக்கு கடிதம். புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்த ஆளுநரின் கருத்துக்கு அமைச்சர் பொன்முடி பதிலடி. கல்விக் கொள்கை அம்சங்களை ஆழ்ந்து படித்த பின்னரே கருத்து கூறுவதாக விளக்கம். திருவாச்சூர் கோவிலை புனரமைப்பதாக இணையதளம் மூலம் 34 லட்சம் ரூபாய் வசூலித்து மோசடி செய்த பாரதிய ஜனதா யூடியூபர் சிறையில் அடைப்பு. யூடியூபர் கார்த்திக் கோபிநாத்தை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டம். விருதுநகர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பட்டியல் பிரிவைச் சேர்ந்த ஊழியர் சாதி ரீதியில் அவமதிக்கப்பட்டாரா? அலுவலக கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 6 பேர் மீது சாதிய வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. புதுக்கோட்டையில் அங்கன்வாடியில் மதிய உணவு 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு. பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. கொடைக்கானலில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி. சுற்றுலா பயணிகள் பங்கேற்று உற்சாகம். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். தண்ணீர் வரத்து அதிகமாக இருப்பதால் அருவியில் குளிக்க 2வது நாளாக தடை. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு.
புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்க எதிர்ப்பு, திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மனித சங்கிலி போராட்டம். இந்தியா எந்த நாட்டின் முன்பும் தலைகுனிந்து நிற்க தேவையில்லை. ஹிமாச்சலில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பெருமிதம். மத்தியில் பாரதிய ஜனதா இனி ஆட்சிக்கு வரவே முடியாது என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சு. 2024 ஆண்டில் பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பு கிடையாது என்று நாடு முழுவதும் மக்கள் பேசத் தொடங்கிவிட்டதாக கருத்து. பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி அமைச்சர் சத்யேந்திர ஜெயினுக்கு அமலாக்கத்துறை காவல். June 9 வரை விசாரிக்க அனுமதி வழங்கியது டெல்லி நீதிமன்றம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.